சாய் ஜெயம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொங்கல் அப்படிங்கிறது, இந்த பொங்கல் நல்ல நல்ல வந்து என் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கணும்ன்ட்டு மனமாற வேண்டிக்கிறேன். பொங்கல்னா என்ன அப்படிங்கிறது ஒரு இது, வெறும் சக்கரை போட்டு வெல்லம் போட்டு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு கரும்பு வச்சு சாமி கும்பிட்டு சூரியனுக்கு படையல் போட்டு கிண்டி சாப்பிடக்கூடியது விசேஷம் பொங்கலா? அது கிடையாது. பொங்கல் அப்படிங்கும்போது எப்படின்னா, நம்ம காலங்காலமாக நம்ம வீட்டில் வந்து ஒற்றை அடிக்காமல் பல பாவங்களும் பல தொல்லைகளும் இன்னல்களும் அதே மாதிரி நோய் வாய்ப்பட்டோ ஒருத்தவங்க செய்வன ஒரு வீட்டுக்கு அடிக்கடி டெய்லி மூதேவி வரும். அதே மாதிரி சீதேவியும் வரும். மூதேவியை தக்க வைக்கிறதும் சீதேவியை தக்க வைக்கிறதும் நம்ம எல்லாருனாலையும் முடியும். எல்லோரும் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த அம்மா இப்படி பேசிகிட்டே இருக்காங்க, இந்த அம்மாவுக்கு இப்படி தான் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு. என்னுடைய வயிறு காப்பாற்றுறதுக்கு இந்த வழியில் சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஒன்று தெரியுமா, பொட்டவயல், கோயில்பட்டி, அரசனூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நான் போய் இன்னும் களை எடுப்பேன், கருத எடுப்பேன், நாற்று நடுவேன், கட்டு தூக்குவேன், எல்லா வேலையும் இப்போவும் பார்ப்பேன். எல்லாரும் வேணால் உங்களுக்கு அதையும் நான் வந்து காமிக்கணும்னு ஆசைப்படுகளாக காமிப்பேன். ஏன் கேளுங்க, விவசாயிகள் சேத்துல கை வைக்கலைன்னா நம்ம ஒரு வேளை சோறு சாப்பிட முடியாது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்றோம், கொண்டு போய் அப்படியே கொட்டுறோம். ஆனால் அந்த ஒரு படி நெல் ஒரு கதிர் கீழே விழுந்த பிறகு அதை தொட்டு கும்பிட்டு அந்த விவசாயிகள் எடுத்து கருத இருக்கும்போது எடுத்து வைப்பாங்க. கருத இருக்கும்போதோ களை எடுக்கும்போதோ நாற்று நடும்போதோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அப்படியே நூல் பிடிச்சி அளக்குற மாதிரி நிறவன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்படி நிறவை கொடுத்துருவாங்க, ஃபுல்லாக இதுலேருந்து இந்த அதுலேருந்து இதுவரையும் இப்படி தள்ளி நிறவை கொடுத்துருவாங்க. முடியாத ஒரு தள்ளான கிளவி கூட இடுப்பில் தன்னுடைய கையை வந்து இந்த கால் மேலே வச்சுட்டு உட்காராமல் குனிஞ்சது மாதிரி அந்த இந்த நிறவையை இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் நிறவை பிடிச்சி கருத எடுத்துகிட்டு போகணும். களை அடிக்கிறதும் அப்படி தான், உட்காந்துலாம் களை எடுக்க முடியாது. இந்த லாஸ்ட்லேருந்து அங்கே வரையும் களை எடுக்கணும், இல்லைன்னா முந்திடுவாங்க. அப்போ அந்த வயக்காரவங்களோ இல்லை வயலில் நம்ம இருக்கக்கூடிய சொந்த வயக்காரங்களாக இருந்தாலும் இனியெல்லாம் சம்சாரியான்னு சொல்லி திட்டுவாங்க, கை கட்டி நிற்கக்கூடாது. அப்படி கை கட்டி கூட நிற்காம அந்த களையை எடுப்போம். களையை எடுத்துட்டு அந்த வரப்பில் உட்காந்து ஒரு அந்த பெருமூச்சு விட்டுட்டு அந்த வயல்களை பார்த்துட்டு நீ நல்லா வளரணும், ஒரு கதிரு கீழே ஒரு மிதிப்படும் இல்லையா, அதில் ஒரு களை எடுக்கும்போது அதை நாங்கள் நீ மிதிப்பட்டால் நீ நல்லா வருவேனுங்கிற நம்பிக்கையோடு அந்த கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம் பாருங்கள். அப்போ தான் தெரியும் களையை எடுக்கிறவங்களுடைய இது என்னன்னு. ஏன்னா நான் அதில் இருந்தவா, என் கையெல்லாம் கற்கருவாப்பட்டதுங்க, அறுத்தறுத்து இருக்கும் பூரா. எவ்வளோ கருத இருக்கையில் எவ்வளோ கற்கருவா கையில் அறுத்துட்டு வந்துடும். ஒட்டை பிடிச்ச அறுத்தம்னா கருக்கருவா கையை அறுத்துறோம். முத நான் ஃபஸ்ட்டு கருத அறுக்க தெரியாது. அப்போ நான் அதை அறுக்க கற்றுக்கிறதும் படிப்பு கற்றுக்கறலாம் உட்காந்து ஒரு ஏசி ரூம்பில். ஆனால் கருத அறுக்கவோ களை எடுக்கவோ நாற்று நடவோ கற்றுக்கிற முடியாதுங்க. அது வறுமையிலையும் அதை நேசிக்கும் போதும் தான் நம்ம கற்றுக்க முடியும். அந்த இதுக்கு நன்றி கடனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பொங்கல் திருநாளுங்க கூடிய ஒரு அற்புதமான நாள். அது சூரியன் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. சூரியன் எந்த ஒரு இது எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னுடைய கதிர்களை தரும். இந்த தாமரை என்ன பண்ணும், அது வறு வரையும் தலை குனிஞ்சிருக்கும் பொண்ணு மாதிரி. ஆனால் இந்த தாமரை இந்த சூரியனை பார்த்து மலர்ந்து அப்படியே செழிப்பாக இருக்கும். ஆனால் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது மாதிரி நம்ம விவசாயிகளுக்கும் உங்களுக்கும் கொட்டுறவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு சம்மந்தம் இருக்குது. அந்த நன்றி கடனை சொல்லும்படி தான் இந்த சக்கரை பொங்கல் அதை பண்ணுறோம். விவசாயிகளையும் நீங்கள் நினைக்கணும். இந்த அம்மா விவசாய வேலை மாத்திரம் பார்க்குறவே இல்லை, கட்டட வேலையும் பார்ப்பேன், என்னுடைய சொந்த குகைகளை நானே பண்ணிக்கிறவேன். ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுடைய வேதனைகளை நம்ம உணர முடியும், புரிய முடியுங்கிறதுக்காக இந்த விவசாயிகளுடைய திருநாளை நல்லாளாக உங்களுக்கு சொல்கிறோன்ட்டு சொல்கிறேன். இனிமையாவது உணவு உண்றதை வீணாக்காதீங்க. இதை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் யாசகம் வாங்கியே சாப்பிட்றேன். சிவாய நமக. மறக்காமல் சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.